வணக்கம் நண்பா நண்பிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் அதாவது பார்ட் 1ல மில்கிவே கேலக்சியை பற்றியும், பார்ட் 2ல நம்ம சோலார் சிஸ்டத்தை பற்றியும், பார்ட் 3ல நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற மெர்குரி அண்ட் வீனஸை பற்றியும் பார்த்தோம். இது நம்ம வீடியோவோட 4வது பாகம். போன 3 பாகம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெர்குரி அண்ட் வீனஸ்க்கு அப்புறம் இருக்கிறது நம்ம பூமி. நம்ம பூமியை பற்றி கடைசியாக விலாவிரியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஸ், செவ்வாய் பற்றியும் ஜூபிட்டர் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். மார்ஸ், செவ்வாய், நாம் குடியேற துடிக்கிற ஒரு மிகப்பெரிய கிரகம் தான் மார்ஸ். எப்படி மூணில் ஃப்ளாட் விற்கிறாங்களோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் மார்ஸ்லையும் ஃப்ளாட் போட்டு விற்க ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மார்ஸ் நம்ம சூரிய குடும்பத்தோட 4வது பிளான்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோலார் சிஸ்டத்தோட 2வது சின்ன பிளானட் இந்த மார்ஸ். இந்த மார்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது ரெட் பிளானட், அதாவது சிகப்பு கிரகம். இதுக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, இதோட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அயன் ஆக்சைடுனால் வேறு ஒன்றும் இல்லைங்க, துரு தான் அந்த அயன் ஆக்சைடு. துரு எந்த கலரில் இருக்கும்? ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம தூரக்கேந்து பார்க்கும்போது அதோட சர்ஃபேஸ் மேலே இருக்கிற அயன் ஆக்சைடால் நம்மளுக்கு அந்த பிளானட் ரெட் கலரில் தெரியுது. அதனால தான் இந்த பேரும் அதுக்கு வந்துச்சு. மார்ஸ் ஒரு டெரஸ்ட்ரியல் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தரை இருக்கிற ஒரு பிளானட்டு. வெறும் கண்களால் கூட பார்க்கக்கூடிய சில கிரகங்களில் மார்ஸும் ஒன்று. டஸ்ட்டு பொல்யூஷன் இல்லாத இடத்துலேருந்து பார்த்தா இது நல்லா தெளிவாகவே தெரியுங்க. டஸ்ட்டு பொல்யூஷன் இல்லாத இடம்னா கிராமங்கள், மலைப்பிரதேசங்கள், இந்த மாதிரி டஸ்ட் பொல்யூஷன் இல்லாத இடத்துல வெறும் கண்களாலேயே நம்ம மார்ஸை பார்க்க முடியுங்க. இது நம்ம பூமியை விட 3 மடங்கு சின்னதுங்க. மார்ஸில் தண்ணி இருக்கான்னு கேட்டால் ஆமாங்க, இருக்குது. அது நார்த் அண்ட் சவுத் போலில் பனிப்பாறைகளாக இருக்குது. இந்த சோலார் சிஸ்டத்துலேயே துருவ பனிப்பாறைகள் இருக்கிற 2 கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியும் மார்ஸும் மட்டும்தாங்க. இந்த மார்ஸில் 1 டே, ஒரு நாள் அப்படின்றது 24 மணி நேரம் 40 நிமிஷங்க. நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது 40 நிமிஷம்தான் அதிகம். அதே மாதிரி மார்ஸில் 1 வருஷம் அப்படின்றது கிட்டத்தட்ட, அதாவது சூரியனை அது ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 684 நாட்களுங்க. பூமியை விட மார்ஸில் கிராவிட்டி 60 மடங்கு கம்மி. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பூமியில் நீங்கள் 50 கிலோ இருக்கீங்க அப்படின்னா மார்ஸில் உங்களோட வெயிட்டு 20 கிலோ தாங்க இருக்கும். ஏன் இதோட கிராவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அதோட கோர் வந்து கூல்டவுன் ஆயிருச்சுன்னு சொல்லப்படுது. அது கூல்டவுன் ஆனதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கம்மியாயிருச்சுங்க. நாம் உயிர் வாழ ஆக்சிஜன் அளவு 21% இருக்கணும். அது நம்ம பூமியில் இருக்குது, அதனால தான் நம்ம இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு எத்தனை வருஷத்துக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, அது ஏன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மார்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அளவு 0.84% தான் இருக்குது. நம்ம பூமி மாதிரியே மார்ஸும் 25% சாய் கோணத்தில் தான் தன்னைத்தானே சுற்றி வருது. நம்ம பூமி மாதிரியே மார்ஸ்லையும் சீசன்ஸ் இருக்குது, ஆனால் 2 சீசன் தான். ஒன்று வந்து குளிர்காலம், இன்னொன்று வெயில் காலம். இந்த மார்ஸில் சன்செட்டும் சன்ரைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி மாதிரி சிகப்பு கலரில் இருக்காது, ப்ளூ கலரில் இருக்கும். நம்மளால் இந்த இதை பார்க்க முடியாது. மேபி நம்ம பசங்களோ பேர பசங்களோ மார்ஸில் போய் இதை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மார்ஸுக்கு 2 நிலவுகள் இருக்குது, அதோட பேர் ஃபோபூஸ் அண்ட் டீமோஸ். நம்ம சோலார் சிஸ்டம்லேயே பெரிய மலை இந்த மார்ஸில் தாங்க இருக்குது. அதுவும் அது சாதாரண மலை இல்லைங்க, ஏரிமலை. மார்ஸ் ஆராய்ச்சி பண்ண இது வரைக்கும் 16 ஸ்பேஸ் கிராஃப்ட் ஏவப்பட்டிருக்கு, அதில் 8 தான் ஆக்டிவாக இருக்குது. நம்ம இந்தியா மங்கல்யான்ற ஸ்பேஸ் கிராஃப்டை நவம்பர் 2003 ஏவுனாங்க. அது செப்டம்பர் 2014 மார்ஸை போய் ரீச் ஆச்சுங்க. இன்னும் அது ஆக்டிவாக தான் இருக்குது. இப்படி மார்ஸை பற்றி டீட்டெயில் சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாங்க, இந்த ஒரு வீடியோ போதாது. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஜூபிட்டர், வியாழன். நம்ம சோலார் சிஸ்டம்லேயே 5வது கிரகம் இந்த ஜூபிட்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப பெரிய கிரகமும் இந்த ஜூபிட்டர் தான். இந்த ஜூபிட்டர் ஒரு கேஸ் ஜெயண்ட். இந்த ஜூபிட்டர் முழுக்கவே ஹைட்ரஜன் ஹீலியமால தான் சூழப்பட்டிருக்கு. ஜூபிட்டரை நம்ம சோலார் சிஸ்டத்தோட அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சோலார் சிஸ்டம் உருவான போது ஃபஸ்ட்டு உருவான கிரகம் தான் இந்த ஜூபிட்டர். அப்படி இது உருவாகி சூரியனை சுற்றி வரும்போது அது போகிற வழியில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் தனக்குள்ளே இழுத்துக்குச்சு. அதனால தான் மிச்ச கிரகங்கள் எல்லாம் சேஃபாக உருவாக முடிஞ்சிச்சு. இந்த ஜூபிட்டர்
ஜூபிட்டருக்குள்ள நம்ம பூமி மாதிரியே கிட்டத்தட்ட 1300 பூமிகளை அடக்கிடலான்னு பார்த்துக்கோங்க. அதோட சைஸை ஜூபிட்டரோட கிராவிட்டி ரொம்ப பலமானது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பூமியில் நாம் ஒரு 100 கிலோ இருக்கோம் அப்படின்னா ஜூபிட்டரில் நம்மளோட வெயிட் 250 கிலோ இருக்குமா. அதே மாதிரி ஜூபிட்டருக்கு ஒரு நாள் அப்படின்றது வெறும் 9 மணி நேரம் தாங்க. இந்த சோலார் சிஸ்டத்திலேயே தன்னைத்தானே வேகமாக சுற்றக்கூடிய முதல் பிளானட் எதுன்னா ஜூபிட்டர் தான். இது ஒரு தடவை சூரியனை சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகுமா. இந்த ஜூபிட்டரோட கிராவிட்டினால் பூமியை நோக்கி வர்ற விண்கற்கள் எல்லாத்தையும் அது தனக்குள்ளே இழுத்துக்கிருமாங்க. ஸோ நம்ம பூமிக்கே அது ஒரு பாடி கார்டு மாதிரி செயல்படுது. இது ஒரு நட்சத்திரமாக ஆகாததுக்கு சில பல காரணங்கள் மட்டும்தான் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, அதோட சர்ஃபேஸ் மேலே இருக்கிற ஹைட்ரஜனை ஹீலியமாக கன்வெர்ட் பண்ணுற நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்காததுனாலையும் அதோட மாஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் தான். இல்லைன்னா இதுவும் ஒரு நட்சத்திரமாக ஆகியிருக்கும். இந்த ஜூபிட்டருக்கு துணை கிரகங்கள் அதாவது மூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் முக்கியமானது அயோ அப்படின்ற நிலவு தான். ஏன் அப்படின்னா, நம்ம சோலார் சிஸ்டம்லேயே அதிகமான எரிமலைகளை கொண்டது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஆக்டிவாக வெடித்து செதறக்கூடிய எரிமலைகள் எல்லாமே இந்த மூனில் தான் இருக்கா. அடுத்து பார்த்தா யூரோப்பா அண்ட் கலிஸ்டோ. இந்த ரெண்டு நிலவுக்கும் சின்ன ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, உப்பு தண்ணி இங்கே நிறையா அதாவது பூமிக்கடியில் நிறையா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேனிபிட். நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப பெரிய துணைக்கோள், ரொம்ப பெரிய மூன் அப்படின்னா அது இது தாங்க. கிட்டத்தட்ட நம்ம மெர்க்குரியை விட கொஞ்சம் பெருசுன்னா பார்த்துக்கோங்களேன். இது மாதிரி நிறைய மூன்ஸ் ஜூபிட்டரை சுற்றி வருது. இன்னும் அதை பற்றின ஆராய்ச்சிகள் போய்கிட்டு தான் இருக்குது. நாம் பார்க்குற எல்லா ஜூபிட்டர் பிக்சர்லையுமே ஒரு சின்ன ரெட் ஸ்பாட், ஒரு மச்சம் மாதிரி இருக்கும். நிறைய பேர் அதை பார்த்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அதை ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ரெட் ஸ்பாட்டு ஒரு புயல். அது கிட்டத்தட்ட 300 வருஷமாக வீசிக்கிட்டே இருக்கான். அந்த புயலோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் ஸ்பாட்டுக்குள்ளே நம்ம பூமி மாதிரியே ரெண்டு பூமியை அடைக்கிறலாமா, அவ்வளவு பெரிய புயல் 300 வருஷமாக வீசிக்கிட்டே இருக்கான். அப்பா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த ஜூபிட்டரை ஆராய்ச்சி பண்ண இது வரைக்கும் 8 சேட்டலைட் ஏவப்பட்டிருக்குங்க. இன்னும் ஆராய்ச்சிகள் போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் நிறைய நிலவுகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. சிலர் 79 நிலவுகள்னு சொல்கிறாங்க, சிலர் 63 நிலவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட ஈர்ப்பு விசையால் அது பக்கத்தில் போகிற எல்லாத்தையுமே இழுத்து தன்னைத்தானே சுற்ற வச்சுக்குது, அதுவுமே ஒரு மூணாக கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படியோ ஜூபிட்டர் தனக்குள்ள நிறைய ரகசியங்களையும் நிறைய அதிசயங்களையும் ஒழிச்சு வச்சுருக்கு. இது எப்படியோ நாம் வாழ இந்த பூமி மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம பூமியை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது நம்மோட கடமை. அடுத்து நம்ம வீடியோவில் சர்டன் யுரேனஸ் அண்ட் நெப்டியூனை பற்றி ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நாம் வாழ்கிற இந்த பூமியை பற்றியும் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.